ஸ்ரீ ஜெகந்நாதர் ரத யாத்திரை. சென்னை ECR இஸ்கான் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ ஜெகந்நாதரின் தேரை இழுக்க ஒன்று கூடியிருந்தனர். ECR கோவிலின் 44வது ரத யாத்திரை திருவிழா ஜூலை 7ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் நடந்தது. நன்கு அலங்கரிக்கப்பட்ட ரதம் பாலவாக்கம் ECR ரிலையன்ஸ் சூப்பர் ஸ்டோருக்கு அருகில் ஆரம்பித்து நீலாங்கரை, வெட்டுவாங்கேணி மற்றும் ஈஞ்சம்பாக்கம் வழியாக சென்று அதன் இறுதியில் நிற்கும் இடமான அக்கரை இஸ்கான் கோவிலுக்கு வந்தடைந்தது. ஜெகந்நாதர், பாலபத்திரர் மற்றும் சுபத்திரா ஆகிய தெய்வங்களை கொண்டாடும் இத்திருவிழா பக்தர்களையும் பார்வையாளர்களையும் பெரிதும் கவர்கிறது. மகிழ்ச்சி, பக்தி மற்றும் நாம சங்கீர்த்தனத்தின் ஒலியால் சூழ்ந்திருந்த அந்த பாதை மிகவும் ஆர்ப்பாட்டமாக இருந்தது. ரத யாத்திரையை கொண்டாடுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெகந்நாதர், பாலபத்திரர் மற்றும் சுபத்திரா ஆகிய தெய்வங்களை சிறிய பல்லக்கில் வைத்து இழுத்து கொண்டு செல்வது ஒரு திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடந்தேறுகிறது. இந்த ரத யாத்திரை என்பது வெறும் திருவிழாவல்ல, அது அனைத்து பக்தர்களிடமும் தெய்வத்தின் வருகையை தெரிவிக்கிறது. ரதத்தை இழுத்து கொண்டு செல்லும்போது நாம் அனைவரும் தெய்வத்தை நமது இதயத்திற்கு அருகில் இழுக்கின்ற அனுபவத்தை பெறுகின்றோம். இந்த திருவிழாவின் போது பக்தி, அன்பு மற்றும் ஒற்றுமை ஆகியவை வளர்கின்றன என்று இஸ்கான் சென்னை ECR கோவிலின் பிரதிநிதி தெரிவித்தார். வீடியோ பக்கத்தில் வேகமாக இருக்கும் மக்கள் உற்சாகமாக